காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை பூவிடும் உன் புகழ் வாழியவே. விஜயகாந்த் இவர் பேர் கேள்விப்பட்டவுடனே நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அவரோட படங்கள், அவரோட சோசியல் அவேர்னஸ், அவரோட அரசியல், அவருக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, இதை பற்றி தான் ஒரு சில விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். அவரோட பயோவே எடுத்து பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை வச்சுட்டு சென்னையில் எல்லா ப்ரொடியூசருமே போய் பார்த்து சான்ஸ் கேட்டு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க கேட்டு அலைஞ்சிட்டு இருந்த விஜயகாந்த் வேறு. அந்த ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலே பார்த்தீங்கன்னா, ஒரு பட வாய்ப்பு கிடச்சுன்னா அப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சினிமாங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு படம், ஒரு கேரக்டர் கிடச்சாலுமே அது வந்து தக்க வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. விஜயகாந்த் பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் கிடைச்சு, நிறைய சின்ன சின்ன ரோல், நிறைய ரோல் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த டைமில் வந்து சாப்பாடுங்கிறதே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ சென்னை போனாலுமே, அவரோட ஆஃபீஸுக்கு போனாலுமே 3 நேரம் வந்து சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. தீர்வே இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பார். அது ஏன் வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும், மக்களுக்கு வந்து நான் சாப்பிட்றதா வந்து எல்லாரும் சாப்பிடணும், நான் என்ன சாப்பிட்றேனோ அதைத்தான், லைட் பண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ளெக்ஸ் ஒட்டுறவனா இருந்தாலும் சரி, அதை தான் அவன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து, ஏன் வந்து 3 நேரம் வந்து மக்கள் எல்லாருமே 3 நேரம் சாப்பிடணும், என் ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் என்ன சாப்பிட்றேனோ, நான் என்ன நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ எது சாப்பிட்டாலுமே கீழே இருக்க மொத கொண்டு, ஃப்ளெக்ஸ் விட்டுருக்க மொத கொண்டு, லைட் மேன் மொத கொண்டு, டேரக்டர் மொத கொண்டு அதை தான் சாப்பிடணும் அப்படி ஏன் முடிவு எடுத்தாங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. அகல்வெளுக்குன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து நடிக்கிறாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கால் சீட் வாங்கிட்டு வந்துட்டு 3 மணிக்குள்ளே நடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த படம் இருக்கனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடிச்சு கொடுத்துட்டு டக்குனு போயிடுவாங்க. அதனால டேரக்டர் என்ன சொன்னார்ன்னா, நீங்கள் வந்து சாப்பிடாம இருங்க சார், ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க சார், அந்த சீன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, கரெக்டாக 3:30 ஆகுது. 3:30 நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு போட்டு கையில் எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கையை பிடிச்சி, இல்லைங்க சார் ஹீரோயின் வந்துட்டாங்க, நீங்கள் டக்குன்னு வாங்க, வந்து எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்குங்க, அவங்கள விட்டா பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன கேட்குறாருன்னா, நம்ம இப்போ நான் சம்பாதிக்கிறது, இப்போ நான் நடிக்கிறது, இது எதுக்காக நான் நடிக்கிறேன், இந்த சாப்பாடுங்கிறத நடிக்கிறேன், கொஞ்சம் சாப்பிட விடுங்க, சாப்பிட்டு நான் வந்து நடிக்கிறேன், இல்லை நீங்கள் வந்து இந்த சீன் நடிச்சு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவர் முடிவு பண்ணுறாரு, இது உங்கள் ப்ரொடக்ஷனாக இருக்கனால தானே வந்து இப்படி பண்ணுறீங்க, நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஃபுட்டு போகிறேன், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சாப்பாடு போடுறேன், வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் வரை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முடிவு எடுத்தார் விஜயகாந்த் வந்து. அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டரு, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய சான்ஸ் வந்துச்சு, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் நிறைய சான்ஸ் வந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு வந்து தமிழ் படத்தை தவிர நான் எதுலேயும் நடிக்க மாட்டேன், எனக்கு தமிழ் படம் தான் அப்படின்னு சொல்லி தமிழ் படம் மட்டுமே நடித்தவர் முழுமையாக வந்து தமிழுக்காக இப்படி பண்ணணும், தமிழுக்காரங்க இப்படி பண்ணணும், தமிழ்நாட்டுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து அவர் வந்து தெரியாமையே பண்ணியிருக்காரு. 2005 தான் வந்து அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் 1988 பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயம் வந்து இவரால் முடிஞ்சது வந்து பண்ணிட்டு இருந்தாரு. விஜயகாந்த் சொன்னாலே சாப்பாடுங்கிற விஷயம் வந்து அதனால தான் வந்து ஒரு ட்ரேட்மார்க் ஆச்சு. சில பேருக்கு சாப்பாடே கிடைக்காது, அந்த மாதிரி இந்த டயத்தில் வந்து இவர் எல்லாத்துக்கும் வந்து இவர் ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போட்டனால பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்காகவே வந்து, ஏன்னா அவர் ஆஃபீஸில் எல்லா டைமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கும், எல்லாம் வந்து யார் இருந்தாலுமே வந்து சாப்பிட்டு போவாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல மனசுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருந்திருக்கு. ஏன்னா சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவர் வந்து சாப்பாட்டுக்கு வந்து அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார், ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார். ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். சூப்பர் ஸ்டார் கூட முரட்டுக்காலையில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேரக்டர் அந்த நைட் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விஜயகாந்த் தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்த ரோல் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடிக்கலாமா வேணாமா, நடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட நண்பர்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த படம் வந்து எனக்கு வந்திருக்கு, இது நடிக்கிறதா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து ஒரு ஹீரோவாக வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு இருட்டறைன்னு ஒரு படம் வந்துச்சு, நம்ம எஸ்எஸ்சி நம்ம விஜயோட அப்பா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த முரட்டைக்கால படம் வருது. வந்து இப்படி கேட்குறாங்க, இல்லை இப்போ நீ ஒரு ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்க, ஏன்னா நீ பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூட பண்ணுற, அதனால் வந்து அது முத்திரையை கொடுத்துருவாங்க, நீ வில்லங்கிறது முத்திரை கொடுத்துருவாங்க வேணாம்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட கேட்டு இல்லை வேணான்னு சொல்லி அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆகுது, நிறைய படம் வந்து ஹிட் ஆகுது. சூர்யாக்கு பார்த்தீங்கன்னா பெரியண்ணாங்கிற படத்தில் நடிக்க வச்சு அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து அடுத்தது வந்து வர வச்சிருக்காரு. முத முதல்ல பார்த்தீங்கன்னா விஜயகாந்தும் தளபதி சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க, செந்துரப்பாணிங்கிறது. இது ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம எஸ்எஸ்சி டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பையனுக்கு வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் காமிக்கணும் சினிமாவில், இது பெரிய ஒரு ஃபியூச்சரை என்டர் பண்ணணும் சார், இந்த மாதிரி வந்து என் பையன் வந்து இந்த படத்தில் நிறைய உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியணும், எல்லா மக்களுக்கும் உங்கள் மூலியமாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் வந்து கதையே கேட்கல, உங்களை நேரில் வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி கேட்குறாரு. விஜயகாந்த் என்ன சொல்கிறாருன்னா, சார் அது தப்பாக இருக்கும், நான் நேரில் வரேன்னு சொல்லிட்டு விஜயகாந்தே பார்த்தீங்கன்னா நேராக எஸ்எஸ்சியோட வீட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி வந்து படம் பண்ணலான்னு இருக்கேங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் நடிக்கிறேங்க சார், கதை கேளுங்கன்னு கேளும்போது கதை கூட கேட்காம அந்த படத்தை நடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு அப்புறமும்
விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா, தளபதிக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சான்ஸ் வந்துச்சு, ஏகப்பட்ட பாராட்டுகளும் வந்துச்சு. அவர் நிறைய இடத்துல வந்து நம்ம தளபதியே சொல்லியிருக்காரு, விஜயகாந்த் சார் தான் சில விஷயத்தை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, சின்ன வயசுலேருந்து விஜயகாந்த் சார் தான் வந்து சில விஷயத்துக்கு வந்து என்னை மோட்டிவ் பண்ணார் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தார். நிறைய ஆக்டர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஆக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 பார்த்தீங்கன்னா, 9:30 ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணுறோன்றது ஆல்ரெடி 6:30 இறந்துட்டேன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து இன்னைக்கு வந்து நம்மளை விட்டு போயிட்டாருங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் 71 ஆயிடுச்சு அவருக்கு. நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த சங்க நடிகர் சங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கம் வந்தோனையுமே அங்கேயும் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு நிறைய கிடைக்கணும், சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி அங்கேயும் பண்ணிட்டு இருந்தார். ஓபனா சொல்றேன், இப்ப இந்த நொடியில பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருன்னா விஜயகாந்த் தான் சொல்லலாம். யார்கிட்ட வேணா கேட்டாலுமே எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் தான். அவர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தைரியமான மனுஷன். அவர் பேட்டியில் வந்து இவர் தியாகு, அவர் தியாகு நடிகர் தியாகு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லிக்கிறாமா, ஒரு வண்டியில் வந்து எல்லாரும் போயிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு பொண்ணோட பையை அடிச்சுட்டு போயிட்டாங்களாம்மா. அப்போ பெரிய நடிகர் என்ன பண்ணுறாராம்மா, இவர் என்ன பண்ணுறாரம்மா, அவர் வேஷ்டி கட்டியிருந்தாரு, வேஷ்டி கட்டி போட்டு துரத்தி போய் அவனை அடித்து பேக்கை பிடுங்கி போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு வந்தாராம்மா. அந்தளவுக்கு ரொம்ப தைரியமான மனுஷன். அவரோட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, இதோட ஒரு பெரிய விஷயம், அவர் வந்து பிறந்த நாளே கொண்டாடுறதில்லை. 1989 பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா ஈழத்தில் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப துன்புறாங்க சொல்லிட்டு ஒரு நியூஸ் கேள்விப்படுறாரு. அந்த நாள் ஒரு பிறந்தநாள், அவருக்கு ஒரு பிறந்தநாள் வருது. அந்த டைம் வந்து நான் இன்னையிலிருந்து எந்த நாளுமே பார்த்தீங்கன்னா பிறந்த கொண்டாட மாட்டேன், அந்த நாள் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு தினம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த நாள் வந்து வறுமை ஒழிப்பு தினமாக வந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் இன்ன வரையுமே பார்த்தீங்கன்னா பிறந்த கொண்டாட மாட்டார். பிறந்த நாளும் வந்துட்டாலுமே அந்த டைம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட்டம் கூடும், ஊர் மக்களே அங்கே தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அன்னங்கிற விஷயத்த, சாப்பாடுங்கிற விஷயத்தை எல்லாத்துக்கும் வந்து எல்லாருமே வந்து சாப்பிடணும், எல்லாரும் வயிறு ஃபுல்லாக இருக்கணும், வயிறு இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இவர் இவ்வளவு பண்ணியிருக்காரா அவ்வளவு பண்ணியிருக்காராங்கிறதே தெரியாது. ஏன்னா இப்ப இருக்க வந்து அவரோட அந்த சொல்றாங்க அந்த பேட்டிகளை வந்து டெம்ப்ளேட்டா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பேட்டிகளை வந்து ரொம்ப கொச்சமா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து தண்ணி அடிச்சு அப்படி பேசுறாரு, தண்ணி அடிச்சு இப்படி பேசுறாரு, நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரோட ஹிஸ்டரிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பெரிய மனுஷங்கிறது பணமோ அதுக்கப்புறம் இருக்கிற இடமோ கிடையாது, அவனோட மனசு மட்டும்தான் பெரிய மனுஷன். அதை வந்து இவர் நிரூபிச்சிருக்காரு. இவர் பெரிய மனுஷன் சொல்லாம போனா அது என்ன சொல்றேன் எனக்கே தெரியல. நான் இன்றைக்கி ஏன்னா நான் ஓவராக தான் பேசுகிறேன், ஏன்னா பேசி அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஓகேங்களா, அதனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 28 பார்த்திங்கன்னா, ஏன்னா டிசம்பர் மாதம் எம்ஜிஆர் இறந்த மாதம் இது தான், அதுக்கப்புறம் இப்போ ஜெயலலிதாவும் இறந்த மாதம் இது தான், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் இறந்த மாதம் இது தான். நான் கம்பேரிஷன் பண்ணல, பட் இருந்தாலுமே அவர் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னா அவர் இறந்தாலுமே அவர் ஆத்மா வந்து திருப்தியாக சாந்தி அடையும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டாரு, கண்ணை மூடி நல்லது பண்ணிட்டார். ஏன்னா அவர் சொல்ல மாட்டார், அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், நான் அப்படி பண்ண அப்படி பண்ணங்கிறத இப்போ இருக்க மாதிரி யார்ட்டையும் சொல்ல மாட்டார். இப்போ இருக்க ஜென்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி இது மாதிரி வந்து இவர் சொல்ல மாட்டார், நான் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டார். அவர் பேட்டியாக சொல்லியிருப்பார், காசா காசு காசு என்னையா காசு அப்படின்னு சொல்லிடுவார். அந்த பேட்டியெல்லாம் பாருங்களேன், அவர் சொல்ல வர விஷயம் இயல்பாக வந்து ஒன்றும் இல்லைங்க. அவர் இப்படி இந்த தரையில் படுக்க சொன்னாலும் படுப்பார், அந்த ரோட்டில் படுக்க சொன்னாலும் படுப்பார். அந்த மாதிரி இயல்பான மனுஷன். அவர் ஒரு மில்லு வச்சுருக்காரு, அந்த மில்லில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஓனாக வந்து ஒரு தோட்டத்திலே வந்து விளைச்சி அந்த அரிசியை வந்து இங்கே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டுட்ருப்பார் அந்த டைமில். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய மனுஷன் சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார். இறந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு சாயந்தரம் 4 வந்து அடக்கம் பண்ண போகிறாங்க, ராஜ மரியாதையோடு அடக்கம் பண்ண போகிறாங்க அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது அப்டேட் எனக்கு தெரியல. மேக்ஸிமம் வந்து நான் அந்த பார்த்தோனே வந்து சில விஷயம் வந்து என் வீட்லேயே சொல்லியிருப்பாங்க, விஜயகாந்த் ஒரு இப்படா, எனக்கு வந்து சினிமா நாட்டம் அதிகம், சினிமாவோட நாட்டங்கள் அதிகம், சினிமாவோட விஷயங்கள் எனக்கு அதிகமாக தெரியும். இவரை பற்றி பேசின காரணம் என்ன தெரியும்னா, என்னோட விஷயம் என்னோட அவர் இறந்துட்டாரு, என்னோட ஆதங்கத்தை வந்து சொல்லணும், என்னோட விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவர் ஓப்பனாக சொன்ன அவர் ஒரு திருப்தியாக ஒரு ஆத்மா சாந்தி அடையும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் எல்லாத்துக்கும் ஒரு நல்லது பண்ணிட்டு போயிருக்காருந்தான் நான் சொல்லுவேன். அவர் இன்னமும் நல்லா இருந்தார்னா நிறைய பேர்த்த வந்து சாப்பாடு போட்டிருப்பாரு, நிறைய விஷயம் வந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருப்பார். அதாவது பண்ணியிருப்பாங்க, இப்போ பண்ணுறத விட இன்னமும் நிறையா பண்ணியிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வந்து பண்ணணுங்கிற ஒரு ஆசையோடு இருந்தாராமா. ஏன்னா நான் கேட்டவங்கள்ட்ட ரிசர்ச் பண்ணி கேட்டவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், அவர் நிறைய பேர்த்து வந்து இன்னமும் வந்து ஃபுட் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காரு.
மாதம் மாதம் படிக்க வச்சுட்ருக்காருங்க, நிறைய குழந்தைக்கு படிக்க வச்சுட்ருக்காருங்க, அனாதாசிரமத்தை எல்லாத்தையும் படிக்க வச்சுட்ருக்காருங்க. எங்கே போய் கேட்டாலுமே பாருங்கள் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த விஷயம் வந்து அவர் சொல்ல மாட்டார். அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஏன்னா விஜயகாந்த் வந்து அவர் யார் யாருங்கிறத நான் பயோ சொல்லலை, ஏன்னா சில விஷயம் பண்ணியிருக்காங்க மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அவர் என்னென்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு மட்டும்தான் எனக்கு சொல்ல தோணுச்சு, அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் தான் அந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவர் இல்லை நம்ம கூட, இந்த மாதிரி மனுஷன் இன்னமும் வரமாட்டார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாராமா, நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு வந்து காசு கொடுத்துருவார். இன்னொன்று கேட்டு கேட்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை அந்த விஷயம் பண்ணுவார். சில பேர்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்குவார். புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவார்னா, நம்ம ஒரு விளையாட்டு விளாட சொல்லிட்டு சீட்டு கட்டு சின்ன சின்ன விளையாட்டு விளாடுவார். விளாண்டு என்ன பண்ணுவாராமா, நம்ம தோக்குற மாதிரி தோத்துருவார். தோத்துட்டு அவங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அப்படியே கொடுத்துருவார். நீ ஜெயிச்சது தானே, நீ தானே விளாண்டு ஜெயிச்ச அப்படின்னு கொடுத்து வராமா. அந்தளவுக்கு வந்து ஒரு நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் விளையாட்டில் இவரே தோத்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுத்துருவார். இதுதான் இவரோட மெய்சிலிருந்த விஷயமே இதுதான். இதுதான் வந்து அவர் என்னென்ன பண்ணியிருக்காங்கிற விஷயமே இதுதான். பண்ணதை யாருக்குமே சொல்லி கட்ட மாட்டார். பண்ணதை வந்து எதுவுமே யோசிக்க மாட்டார். வறுமையில் இருக்கக்கூடாது, சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது, பொருள் இல்லாமல் இருக்கக்கூடாது, துணி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணி தந்திருக்காரு. அவருக்கு வந்து என்னை பொறுத்த ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்கிற சொல்கிறத விட, நல்ல மனிதன் சொல்கிறத விட, நல்ல குணமுள்ளவர்னு சொல்லுவாங்க. அந்தளவு பண்ணியிருக்காரு. இதனால தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணு தோணுச்சு. இல்லை நெகட்டிவாக நான் பேசியிருந்தேன்னா சாரி கேட்டுக்கிறேன். இருக்கும்போது அவரை பற்றி நினைக்கக்கூட மாட்டோம், அவரை பற்றி பேசக்கூட மாட்டோம். இல்லாதப்போ தான் வந்து பேசுவோம், ஓகேங்களா. அவர் வந்து அந்த நிலைமைக்கு போனார், அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் வந்து நிறைய பேர்த்த குடிகாரன்னு சொல்லி பட்டை கட்டினாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வந்து பாவம்னு சொல்லலாம். ஏன்னா மனுஷன் அவ்வளோ பண்ணியிருக்காரு. அவ்வளோ அவர் போயிட்டார். இது மாதிரி ஒரு மனுஷன் திரும்ப வரமாட்டார், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ.